இங்கே பாருங்கள், இவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி. இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அசோக் குமார். இங்கே தான் வந்து அவங்களுக்கு நீரோட்டம் பார்க்குறதுக்காக வந்திருந்தேன் இந்த இடத்துல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு அருகே உள்ள ஓமலூர். இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி. இது ஓமலூருக்கு போகிற வழியில், சேலத்துலேருந்து ஓமலூருக்கு போகிற வழியில் ரைட் சைடில் இருக்கிற ஒரு இடம் இது. இங்கே நீரோட்டம் பார்த்து இதை பாருங்கள், அவங்க இருக்கிற இடத்துல வந்து பாயிண்ட் வச்சுருக்கிறேன். இது எங்களுக்கும் வந்து தேங்காய் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் பயப்பதட்டம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மூவ் ஆகலை. அவங்க காய்ச்சலில் வேறு இருந்ததாக சொல்கிறாங்க. ஃபெயின் வர்ற மாதிரி இருக்குது, ரொம்ப நேரம் என்னால் முயற்சி பண்ண முடியலன்னு விட்டுட்டாங்க. ஆனால் அவர் கையில் கொடுத்துருக்குற பாருங்கள், உடனே ஸ்பாட்லேயே இதுவாகுது. அதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு வந்து பிளட் குரூப்பெல்லாம் கிடையாது. அவர் எண்ணத்தை அது மேலே நிலைநிறுத்தி புரிஞ்சிக்கிட்டார், அவங்க புரிஞ்சிக்கல. அவ்வளோதான் வித்தியாசம் இதில் இருக்குது. புரிஞ்சுக்கினதுனால தான் அவர் கையில் உடனடியாக அந்த தேங்காய் வந்து மூவ் ஆகுது. இப்போது இன்றைக்கி தேதி என்ன சொல்லுங்கள், 23/8/2023 சுமார் காலை 9 மணி இப்போ டைமு. இப்போ தான் அவங்களுக்கு நீரோட்டம் பார்த்து முடித்தேன். அவர் கையில் தேங்காய் வந்து இப்போ தான் அங்கே நான் கொடுத்துட்டு இங்கே வந்து கேமரா எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், அவர் கையில் தேங்காய் எழுந்துக்கு போகுது. ரெடி பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி அதை எண்ணுங்க. பாருங்கள், இப்போ அவர் கையில் வந்து தேங்காய் எழுந்துச்சு. அப்போது இந்த இடத்துல நாம் ரெண்டு விஷயத்தை திங்க் பண்ணணும். தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் பிளட் குரூப்பு, அதுக்கு ஏற்ற பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறது நம்ம கற்பனை. அதே சமயம் நாம் தேங்காய் எழுந்துக்கிற இடமெல்லாம் வந்து தண்ணி இருக்குதுன்னு நினச்சோம்னா அதுவும் கற்பனை. அதாவது இது எழுந்துக்குன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதுனால தேங்காய் எழுந்துக்குது. அதில் தண்ணி இருக்குதா அப்படின்னா, தண்ணி இருக்குங்கிறத மனம் நம்பும்போது அந்த நேரத்தில் கையில் பொருள் இருந்துச்சுன்னா அசையும். அதுதான் சரியான முறை. அதாவது மனம் அசைந்தால் பொருள் அசையும்னு சொல்லியிருந்தில. அப்போது நம்ம மனம் நம்புறதுக்காக அசைஞ்சுது அப்படின்னா அந்த நேரத்தில் பொருள் கையில் இருந்தால் அது அசையும். அதுதான் சரியான முறை. சொல்லுங்க பிரதர். அதான் இப்போ சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறேண்ணா. எப்படி அடி கணக்குண்ணா, என்ன பண்ணலாம்ண்ணா? அதில் வந்து 40 டெப்த்து வந்து நம்ம எதிர்பார்த்துருக்குறது. 40ன்றது கூடுதலாக நமக்கு ஒரு 50-60 வரைக்கும் கூட போகும். ஓ, அடுத்து ஆமாண்ணா. அது வந்து குடிநீருக்கு, அதனால் அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 700 வரைக்கும் நம்ம டார்கெட் அதில் வச்சுருக்குறது. அது பார்த்து ஓட்டிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி பயப்படாதீங்க. ஒவ்வொரு ராடும் எனக்கு தெரியாமல் நீங்கள் உள்ளே விடக்கூடாது. நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்களோ அதை வந்து எனக்கு முன்னாடி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி தயாராக இங்கே உட்காந்துருவேன். சரிங்கண்ணா, சனிக்கிழமை ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கலான்னு காலையிலயா? சாயந்தரம். சாயந்தரத்துல இல்லையா? ஹலோ, தண்ணி ஏறும் போது மண்ணு மாறும் போது ஹலோ மூணு ராடு போயிருக்கு. மூணு ராடு மூன்றாடு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 7-inch ராடு இறக்கியிருப்பாங்க, பிட்ராடு மாற்றுவாங்க. மாற்றிட்டு இப்போ 10-inch பைப்பு வச்சுட்டு அப்புறம் 6.5 ஓட்டுறோம் அப்படின்னாங்க. இப்போ 10-inch பைப்பு பொங்கல் நட்டுருக்கு. 60 அடி போயிருக்குதா மொத்தம்? 60 அடிண்ணா.
அதான் லூஸ் அது வரைக்கும் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் கெட்டி ஆரம்பிக்குது. சரி ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன். ஹலோ சார், எத்தனை லூஸ் எவ்வளோ போச்சு? அது லூஸே இருபடி வந்திருக்குண்ணா. ஒரு லென்த் வந்திருக்கா? ஒரு லென்த் வருது, அது ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா ஓட்டி தான் செட்டு வந்து போல்டர்ஸ் மாதிரி வருது. இருபது அடியில் வர போல்டர்ஸ் கரெக்டாக எத்தனை அடியில் ஒடிஞ்சுது? இருபது அடியில் வருது, 22 அடி ஓட்டி தான் 15 பாட முடியும். 35 அடியில் தண்ணி வந்துச்சு. 50 அடி வரையுமே லூஸு தான். 55 அடியில் ஒரு மட்டை வர வந்திருக்கு. மொத்தம் 60 அடி ஓட்டு கல்லு, 5 அடி 6 அடி ஓட்டி இருக்கு, அவ்வளோதான். 62 அடி இறங்குற பைப்பு ஓட்டு நீ 15 அடிக்கு தான் ஓட முடியும். சரி சரி, 7 இன்ச் லாஸ்டாக தான் இறக்க முடியும். அது ஃபில்டர் போட்டு தான் இறக்க முடியும், போட போட்டு பைப்பில். அதுக்கு பிறகு ஆமாம் ஃபில்டர் போடுங்க, அதை கரெக்டாக போட. அதான் லாஸ்டாக தான் இறக்க முடியும். இப்போ 15 வச்சு தான் ஓட்ட முடியும் தான். சரிங்கண்ணா, அந்த பேச நான் வர்றேன். நான் தர 15 பைப்பு இறக்க ஓட்டுறேன். எண்பதுனா கடைசி ஓட்டம். அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி ஒன்றியம் வல்லேலு கிராமத்தில் கார்த்திக். இந்த ஏழுமலனை வந்து ரொம்ப நாளாக நான் கூப்பிட்டேன். அவர் வந்து நீரோட்டம் வந்து நான் பார்க்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். அவர் வந்து இங்கே நம்ம ஓம்பூருக்கு வாங்கிட்டு வந்தாப்பி, அப்போ குளிக்கிறாப்பி, வாங்க நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரை பார்க்கும்போது அவர் வந்து கூப்பிட்டுருந்தார். அப்போ வந்தேன் நான், வந்து பார்க்கும்போது வாங்கிட்டு கொடுத்தாப்பி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டார். அடுத்த பாயிண்ட் ஓட்டும்போது அவரால் சுச்சுவேஷனால அவரால் வர முடியல. அப்புறம் என்னை வந்து பக்கத்தில் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வந்தபோது எனக்கு அவர் நல்ல ஒரு கற்களை பற்றி நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிது அவரால். அவருக்கு நன்றி. பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் சேலம் மாவட்டம் புளிம்பட்டி கிராமத்துலேருந்து அசோக்குமார் பேசுகிறேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து 4 பாயிண்ட்டு பார்த்து இன்றைக்கி போட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி வந்திருக்கு. இதுக்கு நான் வந்து என்னென்னா டிவைனர் ஃபஸ்ட்டு ஒரு எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட்டு பார்த்து ஒரு 2 போர் போட்டிருந்தோம். ஆனால் இதில் தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. சரி இப்போ 1 போர் போடலாம் அப்படிங்கும்போது டிவைனர்ஸ் வந்து யார் பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு யூடியூப்பில் ரியல் மேனில் பார்த்து நான் வந்து கூப்பிட்டேன். அவர் வந்து பார்த்தாரு. அவரோட கான்செப்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுபடி அவர் பார்த்தாரு. அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தேங்காய் நானும் வந்து வச்சு பார்த்தேன். அவரோட கான்செப்ட் என்னென்னா தேங்காய் வந்து தண்ணிக்கு தான் தூக்கும் அப்படின்னு சொல்ல கான்செப்டை தாண்டி அவர் என்ன சொன்னால், தண்ணி இருக்கிறத வந்து நம்ம நீங்கள் நம்பிக்கையில் தான் அது வந்து தேங்காய் தூக்குது, ஸோ நீங்கள் நம்பணும் அப்படிங்கிற கான்செப்டை சொன்னார். அந்தபடி எனக்கும் வந்து தேங்காய் வச்சு காமிச்சார், எனக்கும் தூக்கிச்சு. இன்றைக்கி நாங்கள் போர் போட்டோம், இன்றைக்கி நல்லபடியாக எங்களுக்கு தண்ணி கிடச்சிருக்கு.
ஒரு 1.5 ரெண்டு இன்ச்சு தண்ணி எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவர் அவர் டிவைனர் ஏழுமலையன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி அவரோட கான்செப்டை ஃபாலோ பண்ணி எல்லோரும் அவரோட அவர்கிட்ட அந்த பலனை பெற்றுருக்கணும்னு நானும் விரும்புகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். என்ன சொல்கிறீங்க? தண்ணி இந்த ஏரியாவிலாம் போர்வெல் காரணம் எதுவும் சொன்னீங்களே? போர்வெல் தான், அந்த போர் வண்டி மேனேஜர் தான் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த ஏரியாவில் தண்ணி இது கிடைச்சது பெரிய விஷயம் அப்படிங்கிறாரு. அப்படிங்களா? அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1300 அடி போட்டு கூட ஃபெயிலியர் ஆகி போயிருக்கு. அவரே ரீசெண்டாக இப்போ ஓட்டணும் அப்படியா? கல் ரொம்ப கடிச்சதாக இருக்குதுப்பா, ஓட்டவே முடியல. ஈசிலு கூட ஆக மாட்டேங்கிறாரு. அவர் ஈசிலுக்கே ஆக மாட்டேங்குதான். 3 மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு 60 அடி தான் ஓடுதான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த ஏரியாவில் ஏதோ மேலேயே வந்து பரவாயில்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்க ஆழம் போய் விழுவதில்லான்னு கேப்பே விழுவதில்லைங்கிற அப்படி 1300 ஓட்டி பார்த்துட்டான். கேப் இங்க விழுவல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க இந்த இடத்துல சொல்லல, இன்னும் கொஞ்சம் தள்ளி சொல்றாரு. டோல்கேட் இருக்குதுல்ல, டோல்கேட்டுக்கும் வடக்கு பக்கமா கிழக்கு, அதாவது டோல்கேட்டு கிழக்கு இருக்குது. கிழக்கு இருக்குது டோல்கேட்டுக்கு நின்று பார்த்தா வடக்குல ஓட்டினது, அங்கே பஸ்ட்ல ஓட்டினது. கனவு கண்டம் நேற்று நைட்டு அது பார்த்தீங்கன்னா சும்மா பால் மாதிரி தண்ணி கொஞ்சம் சும்மா அந்த 1.5 1.5 போகிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அது சொல்லலாமா வேணாமா, அது பழிக்குமா இல்லை போய் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் நான் வீட்டுக்கு வரப்பலாம்லாம் இல்லை. சரி, அவர் வேறு ஃபோன் பண்ணதாரு, சரி நீங்களும் சொல்லுங்க. சரி விடுங்க. ஹலோ. சொல்லுங்க. வண்டி கேட்டு பேசிட்டு, அதாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போதுமானாலும், அதாவது பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது, அவர்கிட்ட சொல்லிட்டுனேன். அது அடிக்கணக்கு போடுறது எத்தனை அடியில இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் வைக்கும் போது இவ்வளவுதான், இந்த அடியில் அடி வந்து துல்லியமா எடுக்கிறது தான் நம்ம அடிக்கணக்கு போடுறது. இது மேல்மட்ட தண்ணி தான், அதுக்கப்புறம் உள்ள ஒண்ணுமே கிடையாது இடையில அப்படின்றது முடிவாகி போச்சு எனக்கு. சரியா? அவரு காசு கட்டாரா? எதனா போயிருக்கிறேன், அதை தான் எடுத்துட்டு வர அடங்கு. சரி, கட் பண்ணிட்டு லைனுக்கு வர இருங்க. நமது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவைனர் ஏழுமலை. இந்த பதிவு மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கடியில் உள்ள தண்ணீருக்கோ அல்லது பாறைக்கோ வந்து நீரோட்டம் பார்க்குற பெண்டுலமோ எல்ராடோ அல்லது தேங்காயோ வேப்பங்குச்சியோ எந்த பொருளுமே வந்து இயங்காது, வேலை செய்யாது, அசையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். பூமிக்கடியில் உள்ள தண்ணீரை வந்து நாம் தான் உணர்ந்து தெரிஞ்சுக்கணும். இந்த நீரோட்டம் பார்க்குற பொருட்கள்லாம் வந்து ஒரு அளவுகோல் அப்படிங்கிறத நாம் நினைவில் வச்சுக்கணும். இந்த கருத்தை நான் ஏன் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அனுபவங்கிற பேரில் வந்து நீரோட்டக்கலையோட சட்டத்திட்டங்கள்லாம் வந்து அடிக்கடிக்கு மாறிட்டே இருக்குது. அதாவது அது மாறத்தை வந்து மக்கள் மத்தியில் பரப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணீர் கிடைச்ச வீடியோக்களில் தான் அந்த நீரோட்டக்கலையோட சட்டத்திட்டங்கள் வந்து மாற்றப்படுது. நம்ம வீடியோக்களை நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், ஆரம்பத்திலிருந்தே வந்து நாம் தான் வந்து நீரோட்டம் பார்க்குற பொருட்கள் கிட்ட வந்து கேள்வி கேட்கணும், பூமிக்கடியில் உள்ள தண்ணீருக்கோ அல்லது பாறைக்கோ வந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்துக்கள் தெரிவிக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீரோட்டம் பார்க்குற பொருட்கள் வந்து உயிரற்றது, நம்ம மனம்தான் வந்து உயிருள்ளது, அதனால் நம்ம மனம்தான் இங்கே தெரிவிக்குது. இந்த இடத்துல நீரோட்டம் பார்க்குற பொருட்கள் வந்து ஒரு அளவுகோல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கும் அந்த கருத்துக்கள். அதாவது இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது தாழ்மையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அனுபவங்கள் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் நீரோட்ட கலையோட சட்டங்கள் வந்து இல்லை திட்டங்கள் வந்து என்றைக்குமே மாறாது. நம்ம முன்னோர்கள் கொடுத்ததை நாம் தான் புரிஞ்சுக்கணும். போர்வெல் போட்டு நல்ல தண்ணீர் கிடைச்ச வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா, நடைமுறையில் ஒரு சில நண்பர்கள் மத்தியில் வந்து அப்பப்போ வந்து நீரோட்ட கலையோட சட்டத்திட்டங்கள் வந்து மாறிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் தண்ணி கிடைக்காமல் போனால் பாறை, மறுபடியும் கரும்பாறை, அதுக்கப்புறம் பாறையோட மாற்றம், பிளவு,
அதுக்கப்புறம் மீண்டும் தண்ணி தண்ணிக்கு தான் வந்து பொருட்கள் வேலை செய்யுது. இப்படி வந்து அவ்வப்போது வந்து சட்டங்கள் மாறிட்டே இருக்குது. அப்படி மாறும்போது பார்த்திங்கன்னா அதை எப்போ அந்த மாறுறதை வந்து அதுவும் போர்வெல் போட்டு தண்ணீர் வந்த வீடியோக்களில் தான் மாறுது. ஏன் தண்ணீரே வராத வீடியோக்களில் மாறக்கூடாதா? இதெல்லாம் வந்து யாரையும் வந்து நான் குறை சொல்ல விரும்பலை, நல்ல சிந்திக்கணும், மக்களுக்கு வந்து உண்மை தெரியணும். இன்றைக்கி நாம் வந்து இதை பயன்படுத்தலாம், நாளைக்கு நாம் மறைஞ்சிடலாம், ஆனால் பின்னாடி வர சந்தேகங்கள் வந்து குழப்ப நிலைக்கு வந்து ஆளாகக்கூடாது. அதனால தான் இந்த இடத்துல வந்து இதை நான் சுட்டி காட்டுறேன். இன்றைக்கி நம்மளுடைய சுயநலத்துக்கும் வரட்ட கௌரவத்துக்கும் வந்து அவ்வப்போது சட்டத்திட்டங்களை நாம் மாற்றிட்டு இருந்தோம்னா நீரோட்டக்கலை வந்து தமிழ்நாட்டில் வந்து அடுத்த ஒரு நாட்டோட முன்வைக்கும் போது பார்த்தோம்னா ஒரு பின்தள்ளப்படுற ஒரு நிலைமைக்கு வந்து போயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பாரம்பரிய கலை மூலம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இதை சிறப்பாக செயல்படுத்தினாங்கிறத உணர்ந்து தான் எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவங்களை கொடுத்துட்டு வரேன் பாரம்பரிய கலை மூலம். ஆனால் ஒரு ஒழுங்குமுறை அதில் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் தெரிவிக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு நாமோ அவ்வப்போது இந்த மாதிரி வந்து தண்ணீர் வந்த வீடியோக்களில் வந்து நீரோட்டக் கலையோட சட்டத்திட்டங்களை மாற்றாதீங்க அப்படின்றனே தவிர மற்றபடி யாரையும் குறை சொல்ல விரும்பலை. நாமளும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீரோட்டம் பார்த்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் வந்து வீடியோலாம் வந்து தந்துட்டுருக்குறோம். அதனால் எப்போவுமே வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணீர் கிடச்சிடுச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம கலையோட சட்டத்திட்டங்களை வந்து மாற்றக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களை போல் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தோட்டங்கள் தண்ணீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் நாராயணபுரம் வேலுமலை. வணக்கம் உறவுகளே.